ஹாய் நான் ஆர்ஜே ஷா. ஷாவை சொல்லுகுடிஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பேர் கிரில்ஸ் ஆப்பிரிக்கா காடுகள்லையாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு எரிமலை பள்ளத்தாக்கிலே இருந்தாலும் சரி, அவர் நின்று பேசின அவருடைய வாய்ஸ், அவருடைய எபிசோட் கண்டிப்பாக டிவி பார்க்குறவங்க பார்க்காம இருக்க முடியாது. அவர் சாப்பிட்ட பல்லியாக இருக்கட்டும், அவர் சாப்பிட்ட பாம்பாக இருக்கட்டும், உண்மையா இல்லையா, அது ஃபேக்கா, அதை பற்றின ஒரு அப்பாலஜி வந்து அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டே வந்து கேட்டிருக்காங்க, அவங்களுடைய டீமே வந்து கேட்டிருக்காங்க. அது என்ன, ஆப்பிரிக்காவில் அவங்க யானையோட பண்ண ஒரு சர்வைவல் டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஆயிருக்கு. அது என்ன, இதை பற்றி எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வேற லெவல் இன்ஸ்பைரிங்காக சுவாரஸ்யமான வீடியோவாக இருக்க போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மலை வெயில் அப்புறம் பள்ளந்தூண்டியிருக்காங்க, இப்படி எந்த பிரச்சனையினாலையும் கட்டே ஆகாத ஒரு வயர்லெஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் தான் இன்ஃபோனெட் இன்டர்நெட் கனெக்ஷன். அதை பற்றின இன்ஃபர்மேஷன் பின் டு டாப்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? பேர் கிரில்ஸ் பிரிட்டனில் வந்து பறக்கிறாரு. சின்ன வயசுலேருந்து அவங்க வீடுகள்லையும் சரி ஸ்கூல்லேயும் சரி அவரை மங்கின்னு தான் கூப்பிடுவாங்க. அவருடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பசங்க அவர் பயங்கரமாக மிரட்டியிருக்காங்க, அடிக்க வந்திருக்காங்க ஸ்கூல் படிக்கும்போது. இப்படி அடிக்க வர்றாங்க அப்படின்றதுக்காகவே கராத்தே வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காரு சின்ன வயசில். கராத்தே கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த பசங்க வரல, ஃபஸ்ட்டு அவருடைய லைஃப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஷோக்குள்ளே போகலாம், சரிங்களா? ஸோ அவங்க அப்பாவோட சேர்ந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த படகு ஓட்டுறதுலேருந்து ஆரம்பித்து மலையேறதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே ஸ்கூபா டைவிங் பண்ணுறது, இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து சாகசங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா குதிரையில் போகிறது, வில்வித்தை, இது எல்லாத்தையுமே வந்து அப்பாவோட சேர்ந்து தாத்தாவோட சேர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கார். ஒரு தடவை சைப்ரஸ் மலைப்பகுதிக்கு வந்து போயிருக்காங்க, அப்பாவோட போயிட்டாரு, அப்பாவுக்கு வர்றதுக்கு வழி தெரியல. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்கூல் பையனாக இருக்கிற இவர் எனக்கு வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு முன்னாடியே நடந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. அதை பார்த்து வந்து அப்பாவே வந்து மிரண்டு போயிட்டார். இப்படி நிறைய சாகசங்களை பண்ணவருக்கு இந்தியாவுக்கு வரும்போது தான் அவர் மைண்டில் வந்து ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆயிருக்கு. இந்தியாவில் சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், இமயமலை இந்த பகுதிகளுக்கெல்லாம் போயிருக்காரு. இந்த பகுதிகளுக்கு போகும்போது நம்ம மிலிட்ரி மேன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எடுத்துக்கிட்ட ட்ரைனிங்லாம் பார்க்கும்போது அவருக்கு இந்தியாவில் மிலிட்ரி மேன் ஆகணும்னு ஆசை வந்திருக்கு. வீட்டில் போய் சொல்லியிருக்காரு, சொன்னதுக்கப்புறம் வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, நீ மிலிட்ரி மேன் ஆகு, பிரிட்டனுக்கு மிலிட்ரி மேன் ஆகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிட்டனுக்கு மிலிட்ரி மேன் ஆகிறதுக்காக ஒரு டெஸ்ட்டுக்கு போயிருக்காரு. நீங்களும் என்ட்ரன்ஸ்க்கெலாம் போகிறீங்கன்னா உங்களுக்கும் இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். போயிருக்காரு, போனால் இவர் வந்து மிலிட்ரிக்கு வர்றதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போராடி ஜிம்முக்கு போய் ஃபிட்னஸ் எல்லாம் உருவாக்கி எஸ்ஏஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் ஏர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாமில் வந்து படித்து அந்த எக்ஸாமுக்காக வந்து ப்ரிப்பேர் ஆகி அதுக்கப்புறம் வந்து பாஸ் ஆகிறாரு. ஸோ பிரிட்டன் இராணுவத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருடங்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காப்ல. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருடைய ஒர்க்கின் காரணமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரில் 1996 16,000 அடியிலேருந்து குதிக்கிறாருங்க. 16,000 அடியிலேருந்து குதிக்கும் போது பாராசூட் ஓப்பன் ஆகிறது பதில் ஓப்பன் ஆகாமல் விட்டுருச்சு, கீழே விழுந்து அவருடைய முதுகு தண்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 நொறுங்கி விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நொறுங்கினதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் இனிமேல் நீங்கள் சாகசமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மன அழுத்தம், பிரச்சனை, வலி, இதிலிருந்து கம்பேக் ஆகிறாரு. ஸோ மிலிட்ரிக்கு போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் உட்காந்துருந்து வேலை பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்கு நாங்கள் உங்களை வந்து ஒர்க் பண்ணுறோம், நீங்கள் மறுபடியும் இந்த சாகசங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது 3 பார்த்த மிலிட்ரி வேலையை, ஆசை ஆசையாக ரசித்த மிலிட்ரி வேலையை சும்மா உட்காந்து பார்க்குறதுக்காக நான் வந்து இந்த வேலையில் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டு வெளியே வர்றாப்புல. வேலையை விட்டு வெளியே வந்து அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி 18 23 பையன், அவருக்கு இமயமலை மேலே ஆசை வந்தது பார்த்தீங்களா, அதை ரீகால் பண்ணி இமயமலையும் எவரெஸ்ட் சிகரத்தை அடைகிறாரு. மிகப்பெரிய கின்னஸ் அந்த ஏஜில், 23 அந்த டைமில். ஸோ அந்த கின்னஸ் சாதனையை படைத்தது மட்டும் இல்லாமல் தன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவருக்கு தனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சோ அதே மாதிரி அவருடைய கால்கள் வந்து பார்த்திங்கன்னா இழந்துடுறாரு. தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக நிதி திரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா தேம்ஸ் நதிக்கரையில் நியூடாக வந்து அந்த நதிக்கரையை கடக்கிறாரு. அதன் மூலியமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணி அந்த காசை எல்லாத்தையும் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறாரு. ஸ்டூவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிலிட்ரி மேன் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. டாக்டர்ஸே வந்து கைவிட்டுக்கிட்டாங்க. ஒரு நாளைக்கு $700 மேலே செலவு பண்ணும் அப்படின்ற சூழ்நிலையில் தன்னுடைய நண்பர்கள் மூலியமாக சேர்ந்து ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி அந்த ஆக்டிவிட்டி மூலியமாக அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஃபண்ட் ரைஸிங் பண்ணியிருக்காரு. இப்படி பல பேருக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஃபேமஸ் ஆகி ஒரு சில சாகசங்கள்லாம் பண்ணி நியூஸ் பேப்பரில் டிவியில் பேப்பரில் இதெல்லாம் வர ஆரம்பிக்கிறாரு. வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருடைய ஃபேமை யூஸ் பண்ணி இவரை வச்சு ஒரு சர்வைவல் ஷோ பண்ணலாமே, மேன் விசஸ் வைல்டு அப்படின்னு ஷோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு டிவி சேனல்ஸ் வந்து ஷோஸ்லாம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பண்ண ஆரம்பித்து 6 சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. 7 ஒரு 73 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற ஷோ திடுதுப்புன்னு நிற்கிறதுக்கான காரணம் என்ன? ஸோ அந்த ஷோ பற்றின ஒரு சில பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கிறது. என்ன அப்படின்னா இவர் வந்து தனியாக போகிறாரு, சர்வைவல் டெக்னிக்னு போகிறாரு, அவருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ற கேள்விகள் வரும்போது
ஒரு ஒரு பீரியட்க்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இவர் வந்து டீமோட தான் போகிறாரு அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் அந்த ஷோக்குள்ளே டிஆர்பிக்காக என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற மேட்டர் தான் பேசப்போம். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நைட்டு கும் இருட்டில் காட்டில் மரத்தில் படுத்துருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து அந்த எபிசோடுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெலிகாப்டரில் வந்து அவரை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே போய் ரெசார்ட்டில் வந்து தங்குவாராம். இந்த விஷயம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் என்ன பண்ணுவார்னா, சர்வைவல் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படகை கட கடகடன்னு ரெடி பண்ணுவார். இவரே ரெடி பண்ணுற மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனால் அந்த ஃப்ரேமில் மட்டும்தான் அவர் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ரெடி பண்ணுறதுக்கே ஒரு டீம் இருக்கும் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஸோ இவர் வந்து ஒரு தவளைக்காவை எடுத்து சாப்பிட்றாரு அப்படின்னா ஃபுட் எக்ஸ்பர்ட்லாம் இருப்பாங்களாம், டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்களாம். அந்த தவளையில் இந்த பகுதியை சாப்பிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக்கை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் எபிசோடில் காட்டும் போது இவரே வந்து சர்வைவல் பண்ணுற மாதிரி இருக்குது, இது வந்து பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இப்படி தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்காவில் ஒரு யானையோட வேஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா. அந்த யானையோட வேஸ்டேஜ் அப்படி பிழிஞ்சு வாட்ரு வந்து அது குடிக்கிற மாதிரி ஒரு எபிசோடு வந்திருக்கு. அந்த எபிசோடு தான் மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இது ரியல் சர்வைவர்ஸ்லாம் வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க அதே இடத்துக்கு போய் அந்த யானையோட சாணியை வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் அதுலேருந்து தண்ணி வரல. ஸோ அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, அந்த ஷோவில் அந்த டீமே சேர்ந்து ஒரு டிஆர்பிக்காக அதில் தண்ணியை வச்சு வாட்டர் பாட்டில் வச்சு அதன் மூலியமாக வந்து தண்ணியை உருவாக்கியிருக்காங்க. அந்த சாணியிலேருந்து தண்ணி வர்ற மாதிரி இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக ஆரம்பிச்சிருக்கு. இது மிகப்பெரிய பிரச்சனையானதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இந்த மாதிரி நிறையா ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் சர்வைவல் டெக்னிக்னு சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு குழிக்குள்ள விழுந்து எந்திச்சு வர்றீங்க, அது ஒரு ட்ராமாவாக இருக்குது. இதை பார்த்து யாராவது ஒருத்தவங்க போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா இதை ட்ரை பண்ணி மிஸ்லீட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ நம்ம ஊர்லேயே நடந்துச்சு பார்த்திங்களா, இப்போ சக்திமான்ற ஒரு இது இருந்தது, மேலேருந்து கீழே குதிச்சா காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைகள் வந்து மேலேருந்து குதிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த ஷோவை நிறுத்தணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி இதை நீங்கள் வந்து ட்ராமான்னு சொல்லலாம், சித்தரிக்கப்பட்டவைன்னு சொல்லலாம், ஆனால் இதை ஒரு சர்வைவல் டெக்னிக் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏற்றுக்க முடியாது அப்படின்ற பிரச்சனைகள்லாம் வெடிக்க ஆரம்பிச்சது. வெடிக்கும் போது இந்த ஷோ வந்து இதனால தான் நிறுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் அந்த டீமாக இருக்கட்டும், பேர் கிரில்ஸாக இருக்கட்டும், நிறையா தடவை வந்து பார்த்திங்கன்னா அப்பாலஜி வந்து கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கப்புறம் இந்த ஷோ நிறுத்தப்படுது அப்படின்றது எப்படி சொன்னாங்கன்னா, டிஸ்கவரி சேனலுக்கும் பேர் கிரில்ஸ்க்கும் ஒரு பிரச்சனை, கான்ட்ராக்டில் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் அவர் டிஸ்கவரி ஷோவே பண்ணிடக்கூடாதுல்ல. ஆனால் அவர் அதுக்கப்புறமும் பண்ண தான் ஆரம்பித்தார். செலிபிரிட்டிலாம் வச்சு, இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சோ, இப்போ மோடி அவர்களை வச்சோ, ஒபாமா அவர்களை வச்சு இப்படி செலிபிரிட்டிஸ் வந்து காட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஷோ எபிசோட்ஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு. இன்னமும் வந்து அவர் வந்து அப்பப்போ வந்து ஷோஸ்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் அவர் ஷோக்கு வர்றதுக்கு முன்னாடி உண்மையாகவே சாகசங்கள் பண்ணார். அந்த சாகசங்கள் பண்ணதில் ஒரு பிராண்ட் இமேஜ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு இல்லைங்களா. அந்த பிராண்ட் இமேஜை வச்சு டிஆர்பிக்காவும் மேன் விசஸ் ஒயிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் சீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஒன்று ரெண்டு உண்மையாகவும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஆர்பி அதிகமாகும் போது, அந்த ஷோ ஹிட் ஆகும் போது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூரான் அப்படின்னா அது சிலிக்கான் பூரானாக ரெடி பண்ணுறது, பள்ளி அப்படின்னா ரியலாக பள்ளிமாயே இருக்க மாதிரி ஒரு ரப்பரில் வந்து பள்ளிமாய் ஒன்று வந்து ரெடி பண்ணுறது, அப்புறம் ஒரு விசப்பூச்சியை வந்து சாப்பிட்ற மாதிரி ஒன்று காமிச்சிருப்பாங்க. அது என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, விசப்பூச்சி இல்லாமல் விசப்பூச்சியுமே ஒன்று உருவாக்கி அவரை வந்து சாப்பிட வச்சுருக்காங்க. இப்படி நிறையா இஷ்யூஸ் ஆனதுனால தான் அந்த ஷோ வந்து நிறுத்தப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லப்படுது சரிங்களா. என்ன தான் இருந்தாலும் எனக்கு வந்து அவருடைய லைஃப்பை வந்து பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சின்ன வயசில் அவர் கற்றுக்கிட்டது ஒன்று சொல்லுவாங்கங்க, ஒரு குழந்தைக்கு வந்து மன தைரியம் வரணும் அப்படின்னா, வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் எதிர்த்து நின்று போராடணும் அப்படின்னா, முதல்ல அந்த குழந்தை வந்து நீச்சல் கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு கிணத்துல தூக்கி போடும்போது, ஆற்றுல தூக்கி போடும்போது மிகப்பெரிய மன வலிமை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிராமத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு கிடைக்குது, சிட்டியில் இருக்கிற எத்தனை பேருக்கு கிடைக்குது அப்படின்ற குவஷன் எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ பேர் கிரில்ஸ் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய புகழ் அடைகிறதுக்கு காரணமாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த ஃபேக்கு அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் ஓகே டிஆர்பிக்காக பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நான் வந்து சின்ன வயசில் அவங்க அப்பாவோட சேர்ந்து படகு ஓட்டினது, மலை ஏறினது, கராத்தே கற்றுக்கிட்டது, இந்த விஷயங்கள் தான் அவரை வந்து பன்மடங்கு மன வலிமை இருக்கிறவராக உருவாக்கியிருக்கு, பயமற்றவர்களாக மாற்றியிருக்கு அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைகள் இருக்காங்க, 18 வயசு கீழே இருக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்கள முடிந்த அளவுக்கு கராத்தேலேருந்து நீச்சல்லேருந்து ஏதாவது ஒரு ஆர்ட் ஃபார்மாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அதை வந்து சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அந்த டைமில் நிறையா நேரம் இருக்கும், நிறையா கற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்கும், அது வந்து ஃப்யூச்சரில் ஒரு மன வலிமை உள்ள ஒரு குடிமகனை உருவாக்குறதுக்கு ஏதுவாக இருக்கும். நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடையோ வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே, போலையாகும் போக்கில்.
கொண்டு பாபா ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடி.